பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா இயக்கிற பக்கா மாஸ் படம் ஒன்றிலையும் நடிக்க இருக்காரு. இந்த படத்தை யூவி கிரியேஷன்ஸ் நிறுவனத்து கூட சேர்ந்து ஞானவேல் ராஜாவுடைய ஸ்டுடியோ கிரீன் நிறுவனமும் தயாரிக்க இருப்பதா சொல்லப்படுது. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஹிந்தி நடிகை திசா பத்தானியை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். இது பற்றி தயாரிப்பு தரப்பில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலை அப்படின்னாலும் தயாரிப்பு தரப்புக்கு நெருக்கமான வட்டாரம்லாம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்களாம். இதன் மூலம் பாலிவுட் நடிகையான திசா பத்தானி முதல் முறையாக தமிழ் படத்தில் நடிக்க இருக்காங்க. ஹிந்தியில் தோனி அன்டோல்டு ஸ்டோரி படத்தில் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் திசா பத்தானி. இவங்க ஏற்கனவே தெலுங்கில் சில படங்களில் நடிச்சிருக்காங்க. புஷ்பா படத்தில் இடம்பெற்றிருந்த ஊ சொல்றியா மாமா பாடலுக்கு இவங்க தான் டான்ஸ் ஆடுறதா இருந்துச்சு. ஆனால் சம்பளம் அதிகமாக கேட்டதால் இவங்களுக்கு பதில் சமந்தா அந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க. படத்தோட படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா வர 22ஆம் தேதி தொடங்க இருக்காங்க. இதுக்கான பூஜையையும் சென்னையில் நடத்த இருக்காங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீபிரசாத் தான் இசையமைக்கிறாரு. படம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் திரைக்கு வரும்னு சொல்லப்படுது.